எப்ப சொன்ன சும்மானு நீங்க தான் சொன்னீங்க நீங்க சொன்னதுனால தான் சாப்பிட்டாங்க சும்மாலாம் சொல்ல கிடையாது சிஸ்டர் சும்மானு யார் சொன்னா அம்மா சொன்னதுனால தான் சாப்பிட்டாங்க யாரு சும்மா நீங்க காசு தான் எல்லாத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் நீங்கள் வந்து லேடிஸ் ஆக்சுவலாக என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதை சம்மந்தமான ஒரு கான்செப்ட் இங்கே நடந்துகிட்ருக்கு இங்கே வந்திருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு எல்லோரும் வந்துட்டு நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கும் நிகழ்ச்சியை ஷூட் பண்ண வந்திருக்கும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சத்தம் இல்லாமல் செய்வோம் எப்பயும் போல ஃப்ராங்க்ஸோ தான் ஆக்சுவலாக இதை வந்து யார் பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிசா பீடா நிசா பீடாக்காரவங்க நம்ம பீடா ஸ்டால் போட்டு இங்கே வச்சு ஒரு ஃபன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால் ஃபன் பண்ண போகிறோம் எப்படி வருதுன்னு பாருங்கள் நாங்கள் ஆக்சுவலில் எந்த லேடிஸுமே இன்றைக்கி வரையும் ஃப்ராங்க் பண்ணது கிடையாது ஏன் ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய யார் இதை நடத்துகிறாங்களோ அவங்களே பண்ணுங்கள் ப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை ஃபன் பண்ணுங்கள் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதான் பண்ணுறோம் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஸ்டர் பீடா சாப்பிடுங்க பீடா தான் சாப்பிட சொன்னேன் வேறண்ணா சாப்பிடுங்க ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் பால் குழம்பு மாதிரி சாப்பிடாதீங்க டப்புங்கன்னு போடுங்க உள்ள ஆப்பாயில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க எத்தனை பீடா தான் போயிருக்கு மொத்தம் 30 பீடா 21 31 மொத்தம் 31,000 வந்துருக்கு வர்றவங்க எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துக்குங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துக்குங்க நம்ம கடையோட பிராண்டு தெரியும் எல்லாருக்கும் சரியா ஸ்பெஷல் பீடா தானே கொடுத்த ₹1,000 ஒரு நிமிஷம் ஆக்கா இங்க பீடா திரின்னு சொன்னாங்க ஒரு ஒரு பீடாக்கு 1,000 ரூபீஸ் வேணுமா சீக்கிரம் ஆக்கா அமௌண்டோட வாங்கக்கா எனக்குமே வருவீங்களாடா ஹலோ பீப்பிள் வருவாங்க இல்லை அவங்க ஏதோ வேறு ஏதோ வேற நீங்கள் வந்து ஈவெண்ட் வந்திருக்கீங்க உங்களுக்கு பீடா கீழே தான் ஃப்ரீயாக கொடுப்பான் இது காசு வாங்குற பீடா இங்கே வந்து வாங்கிட்டு சொல்லவே இல்லையே அப்படி சொல்லலைன்னா நீங்கள் விசாரிச்சு நீங்கள் கேட்டிங்களா அவங்க ஃப்ரீன்னு சொன்னனால நான் என்ன கேட்க முடியும் அவர் அவர் ஃப்ரீன்னு சொல்லிடுவாரு சின்ன பையன் நீங்க வந்து என்கிட்ட கேட்டிங்களா சின்ன பையன் தான் சிஸ்டர் காசை கொடுத்துரு கிளம்புங்க அண்ணா வெயிட் பண்ணுங்க வந்து பேசதா முடியும் காசுலாம் கொடுக்க முடியாது தேவையில்ல நீங்க வந்து என்ன பிரச்சனை அவளுக்கு பீடா கொடுக்கணுமா அக்கா அவளுக்கு ஒரு பீடா கொடு சரியா இங்க ஃப்ரீ பீடா வேற டப்பா தான் இருக்குல பீடா வந்து ஃப்ரீன்னு சொல்லி அந்த பையன் சொன்னாங்க பாரு 200 ரூபாய் முடிஞ்சு எல்லாத்துக்கும் அரைஞ்சு விடுவேன் பிரியாவானே கேட்டேன் உங்களை பிரியா நினைச்சிட்டு கேட்டிருக்கேன் பிரியா உங்க பேர்னு கேட்டிருக்கேன் பிரியா பிரியா பிரியாவா பிரியாவா இங்க உங்களை பார்த்தா எப்படி தெரியுது எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க என்ன எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க என்ன சொன்னீங்க பிரியாவா என்ன பிரியா அப்ப அவங்க பேர் பிரியாவா உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கா
காசை கொடுத்துருப்போங்க. என்ன இப்படியே விடக்கூடாது, இப்படி விடக்கூடாது, இப்படி விடக்கூடாது, எல்லாம் எங்கேயும் கொண்டு இறக்கி விட்டுவாங்க. சரி நீ காசு தர மாதிரி இல்ல, நீ உங்க நான் கீழே வந்து வாங்கிக்கிறோம். கீழே வந்து நாங்களே பேசுறோம். சரி போய் பேசுங்க, யார்ட்ட வேணா பேசுங்க. காசெல்லாம் கொடுக்க முடியாது. சரி வேணா போங்க, காசு வேணா போடுங்க, போங்க போங்க. சரி போங்க, காசு வேணா போங்க, போங்க, ஃப்ரீ போங்க. கொடுக்கலாம் முடியாது. பீடா பேக்கிங்கே நம்ம வந்து பக்காவா இருக்கும், பெஸ்ட்டா இருக்கும். யார் நம்ம அளவுக்கு பீடா பேக்கிங்கே பண்ணி தர முடியாது. அவ்வளோ பேக்கிங், பேக்கிங்க்கு இந்த பேக்கிங். இது ஒரு பீஸ் வந்து நம்ம வெளியில வந்து 2000 கொடுத்துட்டு இருக்கோம், 2000 கொடுத்துட்டு இருக்கோம். என்ன என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்க லிப்டிக்கே போட தேவையில்லை. உண்மையிலே நல்லது, அவ்வளவு உடம்புக்கு நல்லது, உடலுக்கு ஆரோக்கியம், உதடு சிகப்பாயிரும், உடல்ல உள்ள வயிற்றுல உள்ள புண்ணுங்கலாம் சரியாயிரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது இருக்கு. சும்மா ஒன்று செய்யலை, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் மட்டும் லண்டன்ல இருந்து பிரிண்ட் அவுட் ஆகி வருது. நிசா பீடான் சாப்பிட்டு வந்திருக்காங்க. 400 அந்த கடையை 400 வாங்கி, உங்களுடைய 400 வாங்கிக்க. அட அது கொக்கி தான்டா, கலெக்டிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. எடுத்துட்டோம்ல. என்ன செய்யணும், அங்க போய் சொல்லணும். சீரியஸா காசு கொடுக்காம போட்டுறாத, காசு கொடுக்காம போட்டா உனையதான் சொல்லுவேன், பாத்துக்க. அக்கா ஈவெண்ட்டுக்கு வந்தாலும் வரலன்னு காசு கொடுத்தோம். எல்லாருக்கும் ஃப்ரீயா குடுக்கறோம்ல, எல்லாரும் குடுக்கறோம் காசு. காசு கொடுத்தா குடுப்போம், ஃப்ரீயா குடுக்கறது இந்த இதுதான், முட்டாய் தான் ஃப்ரீயா குடுப்போம். 400 இதுல என்ன இருக்குது? பாக்ஸ் பாருங்க, இந்த பாக்ஸ்க்கு எவ்வளவு காசு ஆகும்? இது வந்து இரும்புல செஞ்சு வச்சிருக்கீங்களா, கடப்பா கல்லுல செஞ்சு வச்சிருக்கீங்களா? கடப்பா கல்ல. கடப்பா கல்ல செஞ்சு வச்சிருக்கீங்க. டிஃபரண்ட் டிஃபரண்ட் இரும்புல கடப்பா செஞ்சதா வாங்குவீங்களா? ஆமா, இந்த பாக்ஸ் அப்படி தான சொன்னீங்க. இது பாக்ஸ் வந்து நாங்க லண்டன்ல இருந்து வந்திருக்கோம். ஃப்ரீயா சாப்ர ஃப்ரீயா சாப்ர குரூப். சரி விடு விடு விடு, போயிடு போ. சாப்ர குரூப்னா அப்பள சொல்ல கூடாது, சொல்ல கூடாது. நீங்க அப்பள எல்லாம் சொல்ல எதுக்கு சொல்றீங்க? எதுக்கு நீ ஈவென்ட் வாங்கிக்கிறேன் அக்கா, நான் வாங்கிக்கிறேன் அக்கா, அங்கேயும் வாங்கிக்கிறேன் அக்கா. அக்கா வாங்கி வாங்கி வாங்க அக்கா, வாங்கி வாங்க, கையில் கொடுங்க. சரி வச்சு 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 வச்சுருங்க, நான் உங்களுக்கு போகும்போது பேக் பண்ணி தரேன். ஆ, நீங்கள் எங்கே இருக்கீ, எந்த ஊர் நீங்கள்? ஸ்ரீலங்காவா? சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கு, ஏதாவது ஒரு அதை பற்றி டேஸ்ட்டை பற்றி ஏதாவது ஒன்லைன் சொல்லுங்க. மொக்கையாக கடந்தால் ஃபைன் போடுவோம் அதுக்கு. ஆமாம், கரெக்டாக இருக்கணும், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். சொல்லுங்க, யோசிச்சுட்டு இருக்காங்க. ம், ₹1000 இல்ல 1000 உண்மையில இல்ல. என்னன்னா இது டேஸ்ட் கம்மி ரேட், ஆக்சுவலா ரேட் 2000 ரூபீஸ் இந்த பீடாவோட ரேட்டு, உங்களுக்காண்டி வெறும் 1000 இந்த ஈவெண்ட்டுக்கு வர்றவங்களுக்கு. எப்படி சொன்னீங்க, நான் வாயிலே போட்டுருக்க மாட்டேனே. அதுக்கு ஏடா வாயில வேணா போட முடியும் பீடாவை. சரி ஒரு 1000 இல்ல 800 இல்ல உண்மையிலேயே, ஆக்சுவலா இப்ப சொன்னீங்க நான் சாப்பிட்டு இருக்க மாட்டேன்ல. ஏங்க கொண்டு வந்ததா 1000
போட்டுறேன் அகேன் கூகுள் பே 1000 போட்டா காணுமா 1000 வேணா 500 உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எனக்கு பில் கொடுங்க இந்த இன்னொன்னு வேணுமா நோட்டீஸா என்ன வேணும் என்ன வேணும் இது ஓ இது இருக்கட்ட அந்த காசை கொடுத்துட்டு இந்த சீல்டு வாங்கிட்டு போய்க்கிங்க ஓ அந்த சீல்டு காண்டி தான் 1000 ரூபாய் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த சீல்டு இருக்கட்ட இந்த நல்லபடியா சீல்டை வச்சுக்கோங்க ஒரு ஃபன் ஷோ பண்ணிட்டு இருக்க அந்த ஏதாவது கேமரா இருக்கு பாருங்க ஏன் அப்படி என்ன வச்சு காமெடியா ஃபன் வீடியோக்கா கேமரா வச்சு ஃபன் வீடியோ பண்ணிட்டு இருக்க என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு முதல் குமரி வரை இதயங்களில் இடம் பிடிப்பேன் சரக்கிருக்கு முறுக்கிருக்கு எனக்கு எதுக்கு மனக்கவலை அறிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் மழத்தவள காலம் என்னோட காலம் நேரம் என்னோட நேரம்